திவ்யா, அனுஷ்கா, ஸ்ருதி ஹாசன் இவங்க நடிப்புல ஹரி இயக்கத்துல உருவாகி இருக்க சிங்கம் 3 படம் டிசம்பர் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஏற்கனவே படம் டிசம்பர் 16ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில திடீர்னு படத்தோட ரிலீஸை நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ படம் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. சூர்யாவோட நடிப்புல சிங்கம் 3 படத்தை பார்க்கறதுக்காக சூர்யாவோட ஃபேன்ஸ்லாம் வெயிட்டிங். படத்தோட ஷூட்டிங் ஆந்திர பிரதேஷ் விசாகப்பட்டினம் பகுதிகளில் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றது ஏற்கனவே வெளியான தகவல்கள் தான். ஆனால் சூர்யா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை இந்த படத்தை பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் என்டிஆர் பீரியடில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எம்ஜிஆர் பீரியட் அப்படின்னாவே அது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க பீரியடில் எம்ஜிஆர் என்டிஆர் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன விஷயமா இருக்கும், அதுவும் போலீஸ் சம்மந்தப்பட்ட கதை அப்படின்னா என்னவா இருக்கும்னு இன்னும் ஒரு கியூரியாசிட்டியை ஏற்படுத்தியிருக்காரு சூர்யா. ஸோ ஹரி படங்கள் அப்படின்னாவே 108 ஸ்பீடில் போகிற மாதிரி செம்ம ஃபாஸ்ட்டாக போகும் திரைக்கதை. அதில் கொஞ்சம் கூட இடையில பிரேக்கே இருக்காது. அனல் பறக்கிற சண்டை காட்சிகள், ஏரியல் ஷார்ட்ஸ்னு இப்படி படத்தில் பல விறுவிறுப்பான விஷயங்களை வச்சு கொஞ்சம் கூட ரசிகர்களை போர் அடிக்காமல் பார்த்துக்குவார். அதுவும் சிங்கம் 3 படத்தோட ரிலீஸ் அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு ரசிகர்கள்கிட்ட. ஏன்னா சிங்கம், சிங்கம் 2 இந்த படங்கள் எல்லாமே பயங்கர விறுவிறுப்பான ஸ்டோரியோட இருந்தது. ஸோ அவரோட துரை சிங்கம் தான் துப்பாக்கி எடுத்து டப்பு டப்புன்னு ஷூட் பண்ணிடுவேன் டைலாக் பேசுவார் அப்படின்னா, ஹரியும் பார்த்தீங்கன்னா இப்போ டப்பு டப்புன்னு ஷூட் பண்ணியிருக்காரு. எதை அப்படின்னா சீன்ஸை தான். பொதுவாக ஒரு படம் அப்படின்னா 60-80 சீன்ஸ் தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் சாலிடாக 365 சீன்ஸ் இருக்கான். 365 சீன்ஸா அப்படின்னு ஒரு பெரிய வியப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த விஷயம்.